हेलो फ्रेंड्स, वेलकम टू पार्थवीस रेसिपी। இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒரு vlog தான் பார்க்க போறோம். நான் ஊர்ல இருந்து இங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். சோ இங்க வந்து மார்னிங்ல இருந்து லஞ்ச் प्रिபெயர் பண்ற வரைக்கும் நாங்க என்னெல்லாம் பண்ணோன்றத தான் இந்த வீடியோல நான் காமிக்க போறேன். நேற்று நைட் பார்த்திங்கன்னா நல்ல மழை. ஸோ காலையில் அவ்வளோ வெயில் இல்லை, ரொம்ப க்ளவுடியாகவே தான் இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. மொட்டை மாடியிலேருந்து பார்க்கும்போது கிளைமேட் இன்னும் அழகாக இருந்துச்சு. கீழே இறங்கி வந்ததும் அம்மா சூடாக டீ போட்டு கொடுத்தாங்க. டீயை குடிச்சிட்டு இப்போ நான் உங்களுக்கு வீடு காட்டுறேன். இது வந்து ஹாலு. கீழே போர்ஷன் வந்து ரெண்டுக்கு விட்டுட்டாங்க. ஸோ நான் காமிக்கிறது வந்து மேல் போர்ஷன். ஸோ இப்படி தான் அம்மாவும் அப்பாவும் வீடை மெயின்டைன் பண்ணுறாங்க. கிளீனிங்கில் ரெண்டு பேருக்குமே பங்கு இருக்குது. ரெண்டு பேருமே சேர்ந்தே பண்ணுவாங்க கிளீனிங்லாம். இந்த வீடு பார்த்திங்கன்னா 50 வருஷம் பழமையான வீடுன்னு தான் சொல்லணும். இன்றைக்கும் புதுசு மாதிரி வச்சுருக்காங்க அம்மாவும் அப்பாவும். இங்கே ஒரு சாமி ஃபோட்டோ ஃப்ரேம் ரெண்டு இருக்கும். அதை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஹாலுக்கே இது ரொம்ப ஒரு ஸ்பெஷலாக ஃபீல் ஆகும். இது வந்து பூஜை ரூம். பிரேக்ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா மீல் மேக்கர் போட்டு கிச்சடி மாதிரி பண்ணாங்க அம்மா. இது வந்து எங்கள் வீட்டோட ஃபேவரட் டிஷ்ஷுன்னு தான் சொல்லணும். ஒரு 3 வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பூண்டு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. மீல் மேக்கர் வந்து லைட்டாக சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்காங்க. இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேன் வச்சுட்டு எல்லா மசாலா ஐட்டம்ஸையும் போட்டுக்கலாம். சோம்பு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போடணும். இதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை போட்டுட்டு சோம்பு வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தாங்க, அதையும் இதில் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் போட்டிருந்தோம் இல்லையா, அதை நல்லா வதக்கிட்டு இதுக்கப்புறம் வந்து 6 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருந்தாங்க, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிட்டு இதில் வந்து இதுக்கு வந்து பச்சரிசி தான் எடுத்திருக்காங்க, நார்மல் பச்சரிசி தான் எடுத்திருக்காங்க. 1 கப்புக்கு 2 கப் தண்ணி ஆட் பண்ணணும், அவ்வளோதான் இதில் தண்ணி அளவு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாலும் கொஞ்சமாக பூண்டு வந்து உரித்து போட்டிருக்காங்க. 6-7 பூண்டு கிட்ட இதில் போட்டிருக்காங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த டிஷ்ஷு வந்து நீங்கள் வீக்கெண்ட்லேயோ இல்லை நல்லா மழை வரும்போது செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். மார்னிங்கே ரைஸ் சாப்பிட்டா கூட வீக்கெண்டில் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். அது கூட ஒரு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். கருவேப்பிலை சேர்த்துட்டு இதுக்கான இஞ்சி பூண்டையும் இதில் சேர்த்துக்கலாம். ஜஸ்ட்டு தட்டி தான் போட்டிருக்காங்க. இதில் பேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் இடிக்கிற கல் வச்சு இடித்து கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போது ஊற வச்சு வச்சுருந்த மீல் மேக்கரையும் இதில் சேர்த்துக்கலாம். அம்மா வந்து சின்ன சின்ன மீல் மேக்கர் போட்டிருந்தாங்க, நீங்கள் வேணும்னா பெரிய மீல் மேக்கர் கூட இதில் சேர்த்துக்கலாம். மீல் மேக்கரும் உடம்புக்கு ரொம்ப நல்லது, நிறைய ப்ரோட்டீன் இருக்குது மீல் மேக்கர்லேயும். இப்போது இந்த கிச்சடிக்கு தேவையான உப்பை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட இன்னும் மஞ்சத்தூள் மட்டும்தான் ஆட் பண்ணணும். இதை சேர்த்துட்டாங்க அப்படின்னா இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தண்ணி 1 கப்புக்கு 2 கப் தண்ணி ஊற்றணும்னு சொல்லியிருந்தேன். பச்சரிசிக்கு மஞ்சத்தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம். நல்லா தான் இருக்கும் பார்க்குறதுக்கு, டேஸ்ட் எல்லாமே நல்லா தான் இருக்கும். நீங்கள் இதை லஞ்சு கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக. ஸோ இது நல்லா வதங்கிடுச்சு. 1 கப்புக்கு 2 கப் தண்ணி ஊற்றியிருந்தாங்க. ஸோ தண்ணியும் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசியை இதில் சேர்த்துடலாம்.
நீங்கள் வந்து இதை பாஸ்மதி ரைஸில் கூட செஞ்சு பார்க்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் வேக வச்சு வைக்கணும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்திருக்கு. இது இந்த ரைஸ் வந்து நீங்கள் வந்து நார்மல் பச்சரிசி தான் இல்லை, பாஸ்மதி ரைஸில் கூட செய்யலாம், இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நார்மல் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடுவாங்க, ஆனால் நீங்கள் வேணும்னா ரைத்தா கூட சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாமல் மசால் வடை இருக்குது அப்படின்னா அதுவும் இந்த கிச்சடிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் எங்களோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டோம், அதுக்கப்புறம் லஞ்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். லஞ்சுக்கு என்ன செஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா காயும் போட்டு சாம்பார், ரசம், வாழைக்காய் ஃப்ரை, சாதம், இதுதான் லஞ்சு. ஸோ இந்த இதில் வந்து எல்லா காயும் போட்ட சாம்பாரை எப்படி நான் செஞ்சேன்றதான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம், வெந்தயம், காஞ்ச மிளகாய் இதெல்லாம் தாளிச்சுக்கோங்க. பருப்பு நான் வேக வச்சு எடுத்துட்டேன் முன்னாடியே. கடுகு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரே ஒரு வெங்காயம் இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம், தக்காளி இது ரெண்டும் வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த எல்லா வெஜிடபிள்ஸையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம் 1 by 1. இந்த சாம்பாருக்கு பார்த்தீங்கன்னா 5 காய்கறிகளுக்கு மேலே இதில் ஆட் பண்ணியிருக்கேன் நான். கேரட், அவரைக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், கடைசியாக மாங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு தேவையான மஞ்சத்தூள், சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இப்போது மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இதை வந்து அப்படியே தட்டு போட்டு மூடி வச்சு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வேக வைக்கணும். காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் வேக வச்சுருந்த பருப்பை இதில் ஊற்றிடலாம். பருப்பும் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கடைசியாக மாங்காய் போடணும். முன்னாடியே போட்டிங்க அப்படின்னா ரொம்ப புளிப்பாயிடும். இதுக்கு வந்து புளி தண்ணி கரைச்சி ஊற்றணும்னு அவசியம் இல்லை, மாங்காயில் இருக்க புளிப்பே போதும். சாம்பார் முடிஞ்சதுக்கப்புறம் ரசம் வச்சேன். ஸோ இதுவும் ஆனதுக்கப்புறம் தொட்டுக்க வந்து வாழைக்காய் ஃப்ரை. வாழைக்காய் ஃப்ரை எப்படி பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, வாழைக்காயில் கொஞ்சமாக உப்பு, மிளகாத்தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 1 ஸ்பூன் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே தோசை பேனில் போட்டு எடுத்துட்டேன். ஸோ இன்றைக்கி இதுதான் எங்கள் லஞ்ச். எல்லா காயும் போட்டு சாம்பார், ரசம், வாழைக்காய் ஃப்ரை. கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.